நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. லண்டன் இமிகிரேஷன் சம்பந்தமான அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் பத்ரிநாத் பால வெங்கடேஷன், யூனிவர்சல் ஃபார்ச்சூன் லிமிடெட். ஃபார் கான்டாக்ட் 077-233-0455. இமெயில் info@ufvisas.com. உண்ணாமுலை அம்மன் உடனுரை அண்ணாமலையார் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி நந்தி பகவானுக்கும் சூரியனுக்கும் காட்சி தரும் விழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். நேற்று மாலை அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மன் திருவுடல் விழாவும் நடைபெற்றது. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தியளிக்கும் திருத்தலமாகவும் விளங்கும் திருவண்ணாமலையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோவிலில் நேற்று அண்ணாமலையார் நந்தி பகவானுக்கும் சூரியனுக்கும் காட்சியளித்த நிகழ்வு நேற்று நடைபெற்றது. நேற்று காலை 3 மணி அளவில் கோவில் நடை திறக்கப்பட்டு உண்ணாமுலை அம்மன் உடனாகிய அண்ணாமலையார் ஆகியோருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் மாட்டுப் பொங்கலான நேற்று அண்ணாமலையார் நந்தி பகவானுக்கு காட்சியளித்தார். இந்த நிகழ்வு வருடத்திற்கு 1 முறை மட்டுமே நடைபெறும். அண்ணாமலையார் நந்தி பகவானுக்கு காட்சியளிக்கும் நிகழ்வினையொட்டி நேற்று அதிகாலை நந்தி பகவானுக்கு சிறப்பு அலங்காரங்கள் நடைபெற்றது. பின்னர் காய்கறிகள், பழங்கள், முறுக்கு, லட்டு, அதிரசம், பணம் உள்ளிட்டவைகளைக் கொண்டு மாலைகள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. நந்தி பகவானுக்கு காட்சியளித்த பின்னர் உண்ணாமுலை அம்மன் உடனுரை அண்ணாமலையார் திட்டிவாசல் வழியாக சூரிய பகவானுக்கு காட்சியளித்தார். இதனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தனர். ஒவ்வொரு ஆண்டும் மாட்டுப்பொங்கல் அன்று அண்ணாமலையார் நந்தி பகவானுக்கு காட்சியளித்து சூரியனுக்கும் காட்சியளிப்பது சிறப்பு வாய்ந்ததாகும். இதனைத் தொடர்ந்து உண்ணாமுலை அம்மன் உடனுரை அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மன் மாட வீதிகளில் மும்முறை வலம் வந்தனர். நேற்று மாலை 6 மணி அளவில் திருவுடல் தெருவில் மாடவீதி உலா வந்து அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனுக்கு இடையே திருவுடல் திருவிழா நடைபெற்றது.
மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள். பிரிட்டன் தமிழ் பக்தி.